உலகத்தில் எந்த பொருளை பார்த்தாலும் இது இன்னது என்று நாம் தெரிஞ்சு கொள்கிறோம். உலகத்தில் இருக்கிறதுனாலேயே தெரிஞ்சு கொள்கிறோம். சொர்க்கம்னு சொன்னா அதை தெரிஞ்சு கொள்ள முடியுமோ? நாம் பார்த்தது இல்லையே. சொர்க்கங்குது அப்புறம் கேட்டோம். வெளிநாடுகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம், நாம் போனது இல்லை. ரஷ்யா அமெரிக்கா என்று சொன்னா கூட சொல்றவாளுடைய வார்த்தையை நம்ப வேண்டியிருக்கே தவிர நாம் பிரத்யட்சமாக பார்த்ததில்லை. எந்த ஒரு பொருளையும் பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு காரணம் ஒரு பெரியோர்கள் சொல்றார்கள், பிரமாண லட்சணாபியாம் வஸ்து நிர்தேசகா என்று சொல்கிறார். ஒரு வஸ்து இருக்கா இல்லையா, ஒரு பொருள் இருக்கா இல்லையா, அந்த பொருள் இருக்கு என்பதற்கு நமக்கு தெரிகிறது என்கின்ற பிரமாணமும், அந்த பொருளுக்கு உள்ளதாகிய ஒரு இலக்கணம், அது இருந்தால்தான் அந்த பொருளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். பட்சி என்று சொன்னால் பறக்கும், மாடு என்றால் செல்லும், மனிதர்கள் நடப்பார்கள், பேசுவார்கள், இதெல்லாம் அந்தந்த பொருளுக்கு உள்ள லட்சணம். இது கட்டடம் அச்சேதனமாக இருக்கும், மரம் வளரும், கட்டடம் தானே வளராது, மனிதன் பேசுவான், மாடு பேசாது, குரங்கு தாவும், மாடு நாலு காலோட ஒரு வாலோட நிற்கும், இதெல்லாம் அததுக்கு உள்ள லட்சணம் உண்டு இல்லையா? இந்த லட்சணத்தை கொண்டு நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதுக ஒருவன் ஒரு மாட்டை கொண்டு நிறுத்தி விட்டு குதிரைன்னு சொன்னா கேட்க மாட்டான், இது குதிரை இல்லை குதிரை வேற என்று அதனுடைய வைலட்சண்யத்தை கொண்டு இது மாடு இது குதிரை என்று வகுத்து தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு லட்சணம் தேவைப்படும். அதுல ஏதாவது ஒரு மாறுதல், வெண்தாமரை செந்தாமரை ரெண்டும் தாமரைதான், தாமரையானாலும் சஜாத்தியமா இருந்த போதிலும் அதுல ஒரு வைஜாத்தியம் இருக்கு, இது வெள்ளையா இருக்கு அது சிவப்பா இருக்கு, அதுலேருந்து இது வெண்தாமரை செந்தாமரை, தாமரைங்கிற ரீதியிலே ரெண்டும் சஜாத்தியமானது, வெளுப்பகா இருக்கு சிவப்பா இருக்குங்கிறது விஜாத்தியமானது. உலகத்தில் எந்த பொருளும் சஜாத்தியமாவோ விஜாத்தியமாவோ ஒரு லட்சணம் உடையதாக இருக்கு. ஆனால் இந்த லட்சணம் இருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரியறதுனால் கண்ணால தெரியறது. கண்ணால தெரியறதே பிரத்யட்சம்னு சொல்றோம், நேர பார்த்திருக்கிறேன் என்று சொல்றோம். நேர பார்த்திருக்கிறத நம்புறோம். பிரத்யட்சங்கிற பிரமாணத்தால ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்கிறோம், அந்த வஸ்துவனுடைய லட்சணத்தாலையும் தெரிஞ்சுக்கிறோம், நம்முடைய பிரமாணத்தாலையும் தெரிஞ்சுக்கிறோம். அதனால ஒரு வஸ்து இருக்கா என்பதற்கு நாம் பார்த்தேனே அப்படிங்கிற பிரமாணமும், அது எப்படி இருக்கு அப்படின்னால் அது பால் வெள்ள வெளையன்னு இருக்கு என்று அதனுடைய லட்சணமாக சேர்ந்து ஒரு பொருள் நமக்கு புலப்படுறது. அதுதான் இந்த வாக்கியம் சொல்றது, பிரமாண லட்சணாபியாம் வஸ்து நிர்தேசகா என்று இந்த வாக்கியம் சொல்றது. இப்படி ஒரு பொருள் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கடவுள், கடவுள்ங்கிற ஒரு பொருளை நாம் லட்சணத்தாலையும் தெரிந்து கொள்ள முடியாது பிரமாணத்தாலையும் தெரிந்து கொள்ள முடியாதே. நாம் ஒரு மாட்டையோ யானையோ பிரத்யட்சமா பார்க்கறது மாதிரி யார் கடவுளை பார்த்திருக்கோம்? நாம் பார்த்திருக்கிறேன்னு சொல்றதுக்கு கடவுளுக்கு ஏதாவது லட்சணம் சொல்லு, கட்டையா குட்டையா பட்டையா உருண்டையா இருக்குமா? கடவுள்னா எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு லட்சணம் சொல்லு. அந்த லட்சணம் எப்போ நமக்கு தெரியலையோ, எப்போ நாம் அந்த புலனால் தெரிந்து கொள்ள முடியாதோ, நம்முடைய புலனுக்கு எட்டாததோ, அப்படி ஒரு கடவுள் ஒன்னு இருக்கா என்று நாம் நம்பணும். நேர பார்த்து நிச்சயிக்க முடியாது, நாம் நம்பணும். இந்த கடவுள் இருக்காரா இல்லையா, குருட்டு நம்பிக்கையா, உண்மையாவே இருக்காரா? இருக்காருன்னா யாரு பார்த்திருக்கா? எதையுமே ஆகாசம் இருக்குன்னா பார்த்திருக்கோம், பூமி இருக்குன்னா பார்த்திருக்கிறோம், சூரியன் இருக்கிறான்னு பார்த்திருக்கிறோம், சந்திரன் இருக்கிறான்னு பார்த்திருக்கோம். உலகத்திலே சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்கின்ற ஐந்து தன்மாத்திரைகள் சொல்லுவா, ஐந்து விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் பேசுறது உங்க காதுல விழர், அதனால சப்தம்னு ஒண்ணு இருக்கு காது உடையவனுக்கு, சப்தங்கிறது ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம், உட்கார்ந்திருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியுது கண்ணுக்கு தெரியறதுனால, ரூபத்தை கண்ணால தெரிஞ்சுக்கிறோம், இப்படி தொட்டால் யார் தொட்டால் திரும்புறோம், தொடுதல்ங்கிறது தோல்னால தெரிஞ்சுக்கிறோம், ஸ்பரிசத்தை
சுவை அப்படிங்கறத நாக்குல போட்டு தெரிஞ்சுக்கிறோம், மனம் என்கின்றத மூக்குனால தெரிஞ்சுக்கிறோம். இப்படி சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்கின்ற ஐந்தை தெரிந்து கொள்வதற்கு நம்மிடத்துல ஐந்து புலன்கள் இருக்கு. அந்தந்த புலன்களாலே அதை அதை தெரிஞ்சுக்கிறோங்கிறதுனால இவைகள் எல்லாமே பிரத்யட்சம் என்று பொதுவாக சொல்லப்படுறது. கண்ணால்தான் பார்த்தான்ங்கிறது இல்லை, காதால கேட்டாலும் பிரத்யட்சம், மூக்கால முகர்ந்தாலும் பிரத்யட்சம், நாக்குனால சுவைத்தாலும் பிரத்யட்சம், நம் புலன்களுக்கு எது விஷயமாகிறதோ அவைகளுக்கெல்லாம் பிரத்யட்சம் என்று பெயர். அவரவர்களுடைய மனோபாவத்துக்கு தக்கபடி சான்றோர்கள் சில பிரமாணங்களை சொல்லி வைத்தார்கள். இந்த பிரமாணங்களாலே ஒரு பொருள் நாம் தெரிஞ்சுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக வேதமே அதை சொல்லுகிறது. வேதமே இந்த விஷயத்தை சொல்றது, ஸ்மிருதி பிரத்யக்ஷமை தேஹ்யம் அனுமானச்சதுஷ்டயம் என்று வேதம் சொல்றது. முக்கியமாக மூன்று பிரமாணங்கள், கண்ணுகாது மூக்கு நாக்கு தோல் என்கின்ற ஐந்து புலன்களாலே தெரிந்து கொள்ளக்கூடியதான பிரத்யட்சம் என்கின்ற ஒரு பிரமாணம், அனுமானம் என்கின்றது நம்முடைய புத்தியால தெரிஞ்சுக்கிறோம். ஒரு குழந்தைய பார்த்தால் இந்த குழந்தைக்கு ஒரு தாய் தகப்பனார் இருக்கிறார் என்று தெரிஞ்சுக்கிறோம். தாய் தகப்பனாரை நம்ம யாருன்னு பார்க்கல. எப்போ ஒரு குழந்தை இருக்கோ அப்பா அம்மா இல்லாம ஒரு குழந்தை திடீர்னு தோணிவிடாதே, அதான் அனுமானிக்கிறோம். இந்த கடிகாரம் ஓடுறது, யாரோ சாவி கொடுத்திருக்காங்கிறத நான் நேர பார்க்கல, இருந்தாலும் அனுமானிக்கிறேன். யாரும் சாமி கொடுத்திருக்கா இல்ல, அது போனா அது ஓடாதுன்னு. விரிப்பு போட்டிருக்கு, விரிப்பு யாரு போட்டாலும் எனக்கு தெரியாது, யாரோ போட்டிருக்கிறா என்கின்றத அனுமானிக்கிறேன். காரியங்களை கொண்டு காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுமானம்னு பெயர். என்னென்ன காரியங்கள் உலகத்துல இருக்கோ அந்த காரியங்களை கொண்டு காரணத்தை தெரிஞ்சுக்கிறது. அது ஏற்கனவே பார்த்திருக்கணும், பார்த்தாதான் அது செல்லுபடியாகும். அதாவது வெகு தூரத்துக்கு அந்த ஒரு புகை தெரியறது, இது புகையா மேகமா என்கின்ற ஒரு கேள்வி பிறக்கிறது. இது மேகம் இல்லே புகைதா, அப்போ கீழே நெருப்பு பிடிச்சிருக்கணும், அதனாலதான் புகை தெரியறது என்று அனுமானிக்கிறோம். நெருப்பு கண்ணுக்கு தெரியல, புகையை பார்த்து அனுமானிக்கிறோம். எப்பொழுதாவது எங்கேயாவது நெருப்பு மூட்டினால் புகை வரும் அப்படிங்கறத ஏற்கனவே பிரத்யட்சமா பார்த்திருந்தா தானே இந்த அனுமானம் செல்லுபடியாகும். அப்போ அனுமானம் என்கின்றது நம்ம புத்தியினாலே ஏற்படுத்தக்கூடியதாக இருந்த போதிலும் பிரத்யட்சத்துக்கு அதீனமாகவே அனுமானம் என்கின்ற பிரமாணமும் இருக்கு என்கின்றது சொல்லப்படுகிறார். பிரத்யட்சம் அனுமானம் என்கின்றது முக்கிய பிரமாணமாகிறது. இது ரெண்டும் தவிர சப்தம்ங்கிறது ஒரு பிரமாணம். சப்தம்ங்கிறது இப்ப சற்று முன்னாடி சொன்னோமே, அமெரிக்கா என்றால் நம்ம பிரத்யட்சமா பார்த்தது இல்லையே, ஆனா அது இருக்குன்னு பொறுத்தியாரு சொல்றதைத்தானே நம்புறோம், பொறுத்தியாரு சொல்றதைத்தான் நம்புறோம். சப்த பிரமாணத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது அப்பா அப்படின்னா அம்மாதான் காண்பிச்சா, அம்மா சொல்ற சப்தத்திலேருந்து இது அப்பான்னு தெரிஞ்சுக்கிறோம், அப்பாங்கிறத நம்புறோம், சப்த பிரமாணத்தை கொண்டு அப்பாவை தெரிஞ்சுக்கிறோம். இது அப்பா அப்படின்னா அம்மா ஒரு சப்தம் கொடுக்க அப்பாங்கிறது குழந்தை. அப்ப உலகத்துல எந்த ஒரு பொருளும் அந்தந்த ஒரு பொருளுடைய வாக்குனாலே சப்தத்தினாலே அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். எல்லாவற்றுக்கும் பெயர் இருக்கு. மரம்னா மரங்கிற சொல், அதுக்கு பொருள் அது தெரிகிற ஒரு மரம். இது போல சப்தமும் வாக்கும் அர்த்தமும் சேர்ந்தே உலகமா இருக்கிறதுனாலே சப்த பிரமாணத்தை தள்ளிட முடியாது. இப்ப இவ்வளவு விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படிங்கிறது சப்த பிரமாணத்தை கொண்டுதானே நீங்க புரிஞ்சுக்கிறீர்கள். இவ்வளவு பேர்கள் உட்கார்ந்துக்கிறீர்கள், ஒரு ரெண்டு மணி நேரம் இப்ப நான் லெக்சர் கொடுக்க போறேன். அந்த ரெண்டு மணி லெக்சருக்கும் எது பிரமாணம்னா சப்தம் தான் பிரமாணம். இந்த சப்தத்தை கேட்கும் பொழுது அது உங்களுக்கு அர்த்தமாகிறது, புரியறது. அது சப்த பிரமாணம் இல்லேன்னு சொல்லிட முடியாது இல்லையா. சப்த பிரமாணம் இந்த மூன்று பிரமாணத்தை முக்கியமாக சொல்றதுனால வேதம் ஸ்மிருதி பிரத்யக்ஷமை தேஹ்யம் அனுமானச்சதுஷ்டயம் என்று பிரமாணங்களை சொல்றோம். ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னோமானால், பிரம்மம் கடவுள் என்று சொன்னோமானால், இதுல ஏதாவது ஒரு பிரமாணத்தாலே அந்த கடவுளை நாம் தெரிஞ்சுக்கணும். பிரத்யட்சமா பார்க்கலாமா? பார்க்க முடியாது. காதுனால கேட்க முடியாது, மூக்குனால முகர முடியாது, நாக்கு நாவுனால சுவைக்க முடியாது, தோளாலையும் ஸ்பரிசிக்க முடியாது. அதனால நம்முடைய ஐந்து புலன்களுக்கும் கடவுள் விஷயமாகாது.
பிரத்யட்சத்துக்கு செல்லாகாது. அனுமானம் அனுமானித்து தெரிஞ்சுக்கலாம் என்று சொன்னால் தெரிஞ்சுக்கலாம், அதுவும் ஓரளவுக்கு தான். இந்த உலகம் இருக்கிறதுனாலே உலகத்தை படைச்சவன் ஒருத்தன் இருக்கணும் என்று நாம் அனுமானிக்கிறோம். இதை படைச்சவர் ஒருத்தர் நிச்சயம் இருக்கணுமே. ஒரு சின்ன பில்டிங் கட்டணும்னாலே அதுக்கு ஒருத்தர் இருக்கணுமானா உலகத்தை படைக்கிறதுக்கு நிச்சயம் ஒருத்தர் இருக்கணுமே அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுதே மற்றொருவன் சொல்றான், ஒருத்தரும் படைக்கலே இயற்கைங்கிறான். நாஸ்திகன் இயற்கைங்கிறான், ஆஸ்திகன் கடவுள் தான் படைச்சாருங்கிறான். இந்த ரெண்டு பேர்ல யார் வாயாடியோ அவ ஜெயிப்பா. நாஸ்திகன் கடவுள் இல்லைங்கிறதுக்கு சில பிரமாணங்களை காட்டுறான், காட்டிட்டு கடவுள் இல்லைன்னு ஊர்ஜிதம் பண்றான். அவனை தோற்கடிக்கிறதுக்கான பேச்சு திறமை இவனுக்கு இல்லைன்னா அவன் சொன்னது ஜெயிச்சிடும். அவன் கடவுள் உண்டுங்கிறத சொல்லுவதற்கு சில அனுமானங்களை காட்டி பேச திறமை ஆஸ்திகனுக்கு இருந்துட்டானா அவன் தோல்வி அடைஞ்சிடுவான். இது ரெண்டுக்கும் வாதம்னு பேரே தவிர கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. இந்த ரெண்டு பேரும் அவரவர்களுடைய திறமையை காட்டி பேசுகிறார்கள் பட்டிமன்றம் போல. கடவுள் நிஷ்கவலையா இருப்பார், நம்மளை தெரிஞ்சுண்டான் தெரிஞ்சு கொள்ளலே அப்படிங்கிற கவலை இல்லாதபடியே இருப்பார். அதனாலே நம்முடைய வாதத்தினாலேயோ தர்க்கத்தினாலேயோ குதர்க்கத்தினாலேயோ கடவுளை கண்டுபிடிக்க முடியாது என்றே வேதம் சொல்றது. நைஷா தர்க்கேண மதிராபனியா என்று சொல்றது. அதனால வேதம் சொல்றது வாதோ நாவலம் தியகா, வீண் வாதம் பண்ணாதே, நீ தெரிஞ்சுக்கிட்ட நிரூபிக்க முடியும் அப்படின்னு வேதம் சொல்றது. நீ கிளம்பு, நிரூபிக்க முடியும் நீ கிளம்புன்னு சொல்றதே தவிர வாதம் வீண் பேச்சு என்னத்துக்கு. சாதாரணமா ஒரு பிசினஸ்னாலேயே வீண் பேச்சு பேசினாலா லாபம் அடையுமா? சமையல் தளிக பண்ணணும்னாலேயே வீண் பேச்சு பேசினாலாவா சோறு ஆகும்? காரியத்துல தொடங்கினா தானே பசிக்கு வலு சோறு கிடைக்கும். தொடக்கமே இல்லாதபடி வீண் பேச்சுகள் பேசாதே என்று பொதுவாக சொல்றது. இப்படி நம்முடைய புத்தியினால தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொன்னா நம்முடைய புத்தி லிமிட் ஆனது தானே, எல்லாம் தெரிஞ்சவனாவா இருக்கும். இந்த செவத்துக்கு அந்தண்ட என்ன நடக்கிறதுன்னு தெரியாதே நமக்கு, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போறதுன்னு தெரியாது. பூகம்பம் வந்தது சில வருஷங்களுக்கு முன்னாடி, பூகம்பம் வரப்போதும் முன்னாடியே தெரிஞ்சுதான். அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போறது, சில பேர் மாரடைப்பு வந்து பட்டுன்னு போயிடுறா, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போறதுன்னு தெரியாதே. அதுவே பால்யத்துல கடந்த நாட்கள்ல 4-5 வயசு வரையிலும் என்ன பண்ணினோம் நமக்கே தெரியாதே. இப்படி இருக்க நாம் படிச்சதெல்லாம் மறந்து போய்தானே சிலது இருக்கு. சார் அவர் என்ன மறந்தே போயிட்டேன் நினைவில்லை என்று சொல்றோமே. அதனால நம்முடைய அறிவு லிமிட்டா இருக்கே தவிர அகண்டமாக இல்லை. நம்முடைய லிமிட்டான அறிவை கொண்டு அகண்டமான ஒரு கடவுளை நாம் தெரிஞ்சு கொள்றார் என்கின்றது அவரவர்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு தக்கபடி ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுப்பார்கள் அப்படிங்கறது தவிர கடவுளை பத்தி பூர்ணமாக தெரிஞ்சு கொண்டுவிட முடியாது அப்படின்னு நிச்சயமா தெரியறதுனாலே நம்முடைய புத்தி பிரமாணமாகிய அனுமானத்தாலையும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. புலன்களுக்கு விஷயமாகாததுனாலே பிரத்யட்சத்தாலையும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. பேச்சினால தெரிஞ்சுக்கலாம், சப்த பிரமாணத்தால தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னால் அந்த சப்த பிரமாணமும் நேர காட்ட வேண்டியது. அப்பான்னு ஒருத்தர் உட்காண்டாதான் இவர் அப்பா என்கிற சொல்லு உபயோகப்படுறது. ஒரு குழந்தையை தூக்கி இடுப்புல வச்சு ஒரு அம்மா நிற்கிறார், அப்போ ஒரு பசுமாடு வர்றது. இந்த பசுமாடை பார்த்து விட்டு அந்த அம்மா சொல்றா கவுஹு என்று சொல்லுகிறார். கவுகுன்னு அது பாக்கறது. ரெண்டு நாள் கழிச்சு மாடு வருது, அப்போ அந்த குழந்தை அம்மாட்ட சொல்றது கவு அப்படிங்கிற. ஏன்னா அன்னைக்கு அம்மா காண்பிச்சா, காண்பிச்சதுனாலதானே அதுக்கு கவுன்னு பெயர்ங்கிற சப்தம் உபயோகப்படுறது. நீ அது போல கடவுளை காண்பிச்சு ஒத்தரட்டுக கடவுள் அப்படின்னு காட்ட முடியாது. காட்ட முடியலன்னா அந்த சப்தமே உபயோகம் இல்லை. நேர காண்பிச்சாதானே சப்தத்துக்கு உபயோகம். அதனால சப்த பிரமாணத்துக்கும் ஆகாது. அதனால கடவுள் எந்த பிரமாணத்துக்கும் விஷயமாகாதவர் அப்படின்னு ஆயிடு. அப்ப அவர் இருக்காருன்னு ஒத்துப்பானே, நிம்மதியா இல்லேன்னு சொல்லி இல்லேன்னு சொல்லிவிடலாம். அவர் இருப்பார் நீயா கல்பனை பண்ணிட்டு, ஏன்னா அவரை பார்க்கவும் முடியாது, காட்டவும் முடியாது, நினைக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அப்பேற்பட்ட ஒருத்தரை நாமா கல்பனை பண்ணிட்டு அனுமானிக்கவும் முடியாது. இருக்காரு இருக்காருன்னு சொல்லிட்டு நாம் தான் எனக்கு பயப்படணும், நாம் தான் எனக்கு கஷ்டப்படணும். அவர் இருக்காரு இருக்கான்னு சொல்லிட்டு திரிவானே, அவர் இருக்காரா? இருக்காருன்னா எந்த பிரமாணத்துக்காவது விஷயமாக. ஒரு வஸ்து இருக்குனாலேயே பிரமாண லட்சணாபியாம் வஸ்து நிர்தேசகாஞ்சித்த முன்னாடி சொன்னேன். எந்த பிரமாணத்துக்கு அவர் விஷயமாகிறார்? ஒரு பிரமாணத்துக்கும் விஷயமாகலே. அவருக்கு லட்சணமும் இல்லை, நாமம் ரூபம் அவருக்கு கருப்பா சேப்பா குட்டையா நெட்டையா ஒரு லட்சணமும் இல்லை. அவர் இருக்கார் அப்படின்னு நீ நம்பணும். ஏன்னு நம்புறது
அஸ்தி தேவோபலப்தவ்யா என்று உபனிஷத்தே சொல்லும். இருக்குன்னு நம்புங்கள். எனக்கு நம்பணும். நம்பினதுனால என்ன பிரயோஜனம்? அவர் இருக்காருன்னு எண்ணத்துக்கு நம்பணும். எந்த ஒரு கேள்வி சாதாரண மனிதனுக்கு கூட நியாயமா ஏற்படும் இல்லையா? அப்ப கடவுள் இல்லைங்கிற முடிவுதானே நல்லது. நாஸ்திகன் சொல்றார், நாஸ்திகன் சொல்றாப்ல அறிவாளி யாரா இருந்தாலும் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தா கடவுள் இல்லை என்று சொல்றதானே நல்லது. அதுக்கு வேதாந்திகள் ஒரு வழி சொல்றா, அது அப்பிரமேயம் என்று சொல்லுது. அப்பிரமேயங்கிறது அதனுடைய லட்சணம் என்று சொல்லுகிறார். அப்பிரமேயம்னா என்ன? எந்த விதமான பிரமாணத்துக்கும் அது விஷயமாகாது அப்படிங்கிறது அதனுடைய லட்சணம். எந்த பிரமாணத்துக்கும் விஷயமாகாத ஒரு பொருளை நாம் பிரத்யட்சமா காட்டுவேன் என்று சொல்றதும் தப்பு. பிரத்யட்சமா பார்த்தா நம்புறேன்னு சொல்றது தப்பு. பார்க்கக்கூடிய பொருளை வேணா நீ காட்ட முடியும், பார்க்கக்கூடிய பொருளை வேணா நீ பார்க்க முடியும், பார்க்கப்படாத ஒரு பொருளை நீ காட்டுன்னு எப்படி சொல்றது? நம்முடைய அனுபவத்திலேயே சிலது இருக்கு. எதுனால் இன்பம்னு சொல்றோம், துன்பம்ங்கிறோம், கவலைன்னு சொல்றோம், பயம்னு சொல்றோம், இதெல்லாம் காட்டு பாப்போம். கவலை என்ன? எவ்வளவு அடி உயரம்? 5 அடி உயரமா கவலை? உருண்டையா இருக்குமா, பட்டையா இருக்குமா, கருப்பா இருக்குமா, சேப்பா இருக்குமா, அதுக்கு என்ன லட்சணம்? கவலைய யாராவது பார்த்திருக்காளா? சார் ரொம்ப கவலையா இருக்குன்னு ஒருத்தர் சொல்றார், அவர் புரிஞ்சுக்கிறார். இவர் கவலையா இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். பயமா இருக்கு சார் அப்படிங்கிறார். பொறுத்து யார் புரிஞ்சுக்கிறோம்? பயம்னா என்ன நான் காட்டேன் அப்படின்னு கேட்க முடியாது. சுகமா இருக்குங்கிறோம், நீ காட்டேன் சுகத்தை. காட்ட முடியாது. காட்ட முடியாதபடியே இந்த பயம் கவலை முதலிய பொருள்கள் எல்லாம் இருக்கு. அதை நம்புறோம் இல்லையா? ஒருத்தர் சொன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாள். எவ்வளவு கடவுளை நம்பலாமே, காட்ட முடியாது கடவுளை, இருக்காரு நம்பலாமே, நம்பலாம். ஆனா அனுபவத்துல இருக்கு. காட்ட முடியாதே தவிர கவலைங்கிறத அவர்கள் அனுபவத்துல இருக்கு, பயம்ங்கிறத அனுபவத்துல இருக்கு, சுகங்கிற பசிங்கிறத அனுபவத்துல இருக்கு. அனுபவத்துல இருக்கும் பொழுது இன்னொருத்தருடைய அனுபவத்திலையும் இருக்கு பசிங்கிறது. எனக்கு பசிக்கிறதுன்னு தான் அவருக்கு புரியர். ஏன்னா அவருக்கு பசிச்சதே காலமே, அதனால அவருக்கு புரியர். எனக்கு கவலையா இருக்குன்னா அவர் கவலைப்பட்டாரே, அதனால புரியர். கடவுள் யாருடைய அனுபவத்திலேயாவது இருக்காரா? யாருக்காவது பசி மாதிரி, தூக்கம் மாதிரி யாருடைய அனுபவத்திலேயாவது கடவுள் இருக்காரா? இல்லையே. அப்ப எப்படி நாம அதை புரிஞ்சு கொள்ள முடியும்? யார் எப்படி சொல்ல முடியும்? அதனால கடவுள் இருக்காங்கிறதுக்கு ஒண்ணுமே ஹோப் இல்லை. கடவுள் இருக்காங்கிறதுக்கு என்ன இருக்கு? அனுபவம் இருக்கு. அனுபவத்துல இருக்கா? பிரத்யட்சமா அனுமானிக்க முடியுமா? இல்ல பொருத்தியாருக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமா? எல்லாத்துக்கும் கேட்டா என்ன சொல்லிவிடுறாரு? எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லிவிடுறார். அப்பாற்பட்டவர் நினைச்சு என்ன பண்ண போறோம்? எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் புரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம்? நமக்கு கிடைக்காது. கிடைக்காது போனா போட்டேன். அவர் புரிஞ்சு என்ன பண்ண போறோம்? நமக்கு கிடைக்காதவர் புரிஞ்சுன்னு என்ன பண்ண போறோம்? எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் புரிஞ்சுன்னு என்ன பண்ண போறோம்? அப்படி என்ன ஒரு கேள்வி வரும் இல்லையா? அறிவாளிகள் யாரும் கேட்கிற கேள்வி தானே இதை. அதனால கடவுளை பிரத்யட்சமாக பார்க்க முடியாது. எந்த ஒரு பிரமாணத்துக்கும் அவர் விஷயமாக மாட்டார் என்கின்ற முடிவு. இப்போ பூர்வபட்சமா இவ்வளவும் பேசினேன், இதுக்கு பதில் சொல்லணும். சித்தாந்தமா இதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு என் புத்திசாலித்தனத்தாலே அனுமானத்தால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உபனிஷத்து சொல்றது அந்த கடவுளை யாரும் மனதால நினைக்க முடியாது, வாக்குனால பேச முடியாது, பேசி புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. உபனிஷத்துனா வேதம். யத்வாசானப்யுதம் ஏனவாகப்யுத்யதே ததேவ ப்ரஹ்மத்வம் வித்தீநேதம் யஜிதமுபாசதே என்று சொல்றது. நீ வாக்குனால பேசி பொறுத்தையாருக்கு புரிய வைக்க முடியாது, மனசுனால நினைக்க முடியாது என்றெல்லாம் உபனிஷத்து சொல்றது. அதுதான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு வந்தேன். வாக்குனால சொல்ல முடியாது, உபனிஷத் மனசால நினைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வஸ்துவை இல்லைன்னே சொல்லிடுவோமே. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னால் மனசால நினைக்க முடியாது, ஆனா இருக்கு, இருக்குன்னு நிரூபிச்சு விடுவேன். உபனிஷத் சொல்றது, வேதாந்தம் சொல்றது, இருக்குன்னு நிரூபிச்சு விடுவேன். எப்படி நிரூபிப்ப? இருக்குயா? நீ கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, மூக்குனால முகர முடியாது, நாக்குனால சுவைக்க முடியாது, வாயால பேச முடியாது, இதெல்லாம் முடியாதுங்கிறதுக்காக இல்லைன்னு சொல்லாத. அது இருக்கு,
இருக்குன்னு எப்படி சொல்றதே சொல்றேன் என்ன வேதம் சொல்றது. எப்படி இருக்குன்னால் கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் கண் யாரால பார்க்கிறது, காதால கேட்க முடியாது, காது யாரால கேட்கறது, மூக்கால முகர முடியாது, மூக்கு யாரால முகர்றது, நாக்குனால சுவைக்க முடியாது, ஆனால் நாக்கு யாரால சுவைக்கிறது, அதுதான் பிரம்மம் கடவுள். கடவுள் எங்க இருக்கார்? ஹிருதயத்தில் இருக்கார். எப்படி இருக்கிறார்? உயிராய் இருக்கிறார், ஆன்மாவாக இருக்கிறார். ஆன்மா போயிடட்டா, கண்ணு பார்க்கிறதா காது கேட்கிறதா, ஆன்மா போயிட்டு தானா காது கேட்கிறதா, வாக்கரிசி போடுறாங்களே கடைசியில சுவைக்கிறதா, உயிர் இருந்தா காபி கொண்டாங்கிறத வாயில காபி விட்டா சுவைக்கிறதா, ஆத்மா போயிட்டு தானா, இப்ப சந்தனம் பூச்சினா குளிர்ச்சியா இருக்கின்றாளே, ஆத்மா போயிட்டா நெருப்பு போடுறாளே, சரீரம் பஸ்மமாகிறத, ஆத்மா போயிட்டு தானா தொடர்றதா, அப்ப தொட்டால் தெரிகிறது, பேசினால் காதல விழறது, ஊதுபத்தி கொளுத்தி வச்சார் மணக்கிறது, இதெல்லாம் யாராலேனா உள்ள ஆத்மாவா இருக்கிறதுனால இந்த ஆத்மாவை மறுக்கவே முடியாது. மாமா பிரம்மணிதா கரோத் என்று வேதம் சொல்றது. அப்போ கண்ணால பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லாதே, நீ பார்க்கறதே யாரால? அந்த கடவுள் உணர்வு வடிவமாக இருக்கிறார் என்று உபனிஷத் சொல்றார். நமக்குள்ள உணர்வு வடிவமாக இருக்கிறார், அதனால பிரத்யானம் பிரம்ம சித்ரூபன் என்று சொல்றோம் இல்லையா? ஞானஸ்வரூபனாக இருக்கக்கூடிய பரமாத்மா உள்ள இருக்கிற வரையிலும் உலகம் தெரியறது, ஆகாசம் தெரியறது, பூமி தெரியறது, கடல் தெரியறது. ஆனா ஒரு ஆச்சரியம் பாருங்கோ, ஆகாசத்துக்கு பூமி தெரியாது, தான் ஆகாசம் என்றும் தெரியாது. எவ்வளவு பெரிய பொருள், பெரிய மலை இருக்கு, அந்த மலைக்கு தான் மலை, அதோ கடல் இருக்குன்னு தெரியாது. கடல் எவ்வளவு பெருசா இருக்கு, அதுக்கு இது பூமின்னு தெரியாது. இந்த பூமிக்கு தான் பூமி என்றோ மனுஷால் நடமாடுறான்னோ தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஐந்து பூதங்களும், ஆகாசம், காற்று, கடல், மலை, தீ, எல்லாம் உனக்கு தெரியுமே. அப்ப ஜீவனுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு. இந்த தூணுக்கு இந்த தூண் தெரியாதே, இந்த லைட்டுக்கு அந்த லைட் தெரியாதே, எல்லாம் உனக்கு தெரியுமே. அப்போ எல்லாவற்றையும் காட்டிலும் உயர்ந்த பொருள் நீ அல்லவா? எந்த உணர்வு உன்னிடத்துல இருக்கோ, இது யாரிடத்துலேன்னு வந்தது என்று நினைச்சுட்டியானால் புரிஞ்சினுடுவே. அந்த ஈஸ்வர தத்துவத்தை அது அவனிடத்திலேருந்து வந்தது, இது ஆகாயத்திலேருந்து வந்தது, பூமியிலேருந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆகாயத்துல இருந்தாதானே இது உன்னிடத்துல வரும், பூமியில இருந்தாதானே உன்னிடத்துல வரும். அதுல நான் இல்லைங்கிறதுக்காக தான் இப்ப நான் நிரூபிச்சேன். இது எங்கெந்தோ வர, எங்கேந்து வருதுன்னு பகவான் கீதையில சொல்றான், மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா என்கிறா. தன்னிடத்தில இருந்துதான் எல்லா ஜீவாத்மாக்களாகிய உணர்வும் ஏற்படுறது. இவ்வளவு பெரிய விஷயத்த நாம் எதால தெரிஞ்சு கொள்ள முடியும் என்று சொன்னால், சப்த பிரமாணத்தால் தான் இப்ப நான் சொன்னேன், உபனிஷத்து சொல்றதுன்னு தானே சொன்னேன். அது கண்ணுக்கு கெட்டாதது, மூக்கு கெட்டாதது, நாவு கெட்டாதது, ஆனால் இருக்கு. எப்படி இருக்கு? நான் கண் பார்க்கிறதே, காது கேட்கறதே, மூக்கு முகர்றதே. அதுல என்ன ஒரு ஆச்சரியம் பார், காதும் ஓட்டதானே, மூக்கும் ஓட்டதானே, ஆனா இந்த இந்த மனம் காதல விழாது, மூக்கில தான் விழும். சப்தம் காதல தான் விழும், காதை அடைச்சு மூக்கால கேட்க முடியுமா? என்ன ரெண்டும் ஓட்டதானே, எதுல விழுந்தான்? நாக்குல போட்டா சுவைக்கிறது இல்லையா? உடம்புல தேய்ச்சிக்கிறதா பஞ்சாமிரத்தை, இதுவும் தோல் அதுவும் தோல் தான், அது சுவைக்கிறத. அப்படி எல்லாம் ஒரு லிமிட் படுத்தி அதுல ஒரு கன்ஃபியூஷன் வந்துடாதபடி, கடைசி காலம் வரையிலும், பிறந்த நாள்லேயும் கடைசி காலம் வரையிலும் அது அது ஒர்க் பண்ணும்படி யார் கவனிக்கிறா? இதெல்லாம் நேச்சர்னு சொல்ல முடியுமா? இப்படி கவனிக்கிறாளே என்கின்றதை கேட்கும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம் உள்ள இருக்கு என்கின்றத வேதம் தானே எடுத்து காட்டுறது. எவ்வளவு அறிவாளிகள் இருக்கட்டும், ஹார்ட்டையே எடுத்து ஆப்ரேஷனே பண்ணட்டும், மூளையே ஆப்ரேஷன் பண்ணி வைக்கட்டும், ஒவ்வொன்றும் பெரிய காரியம் தான், அதை குறைச்சு பேசல. ஆனால் அந்த ஆத்மா மட்டும் புரிபடல, அது ஞானிகளுக்குத்தான் புரிபடுறது. அப்போ வேதம் பிரமாணம், உபனிஷத்து நமக்கு பிரமாணம். அந்த வேதத்தை கொண்டுதான் நமக்கு பெரியோர்கள் ஞானத்தை உபதேசிக்கிறார்கள். வேதம்ங்கிறது ஒரு மனிதனால செய்யப்பட்டது இல்லை, அது சாஸ்வதமாக இருந்து கொண்டிருக்கு, பகவானுடைய கடவுளுடைய ஹிருதயமாவே இருக்கு.
கடவுளுடைய திருவுள்ளம் என்ன என்கின்றது முனிவர்கள் கண்டுபிடிச்சு நமக்கு சொல்றார்கள். கடவுளுடைய திருவுள்ளம் தான் வேதம். அந்த வேதத்தை முனிவர்கள் கடவுளுடைய அருளாலேயே கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லுகிறார்கள் என்று வேதத்திலேயே சொல்லப்படுகிறது. சத்வாரிவா பரிமிதா பதானி தாரி விதுர் பிராமணாஜே மனேஷிண குகாத்ரீணி நிகிதானேங்கஜம் தீ துரியம் வாசோ மனுஷ்யாவதம் தீ. இதெல்லாம் அதிகமா விளக்கம் கொடுக்கல, இருந்தாலும் விஷயத்தை சொல்லி ஆகணும். நான்கு விதமான வாக்கு இருக்குன்னு வேதம் சொல்றது. அதுல நாலாவது வாக்கை தான் மனிதர்கள் எல்லாம் பேசுறார்கள். பேசாதபடியே சில வாக்குகள் இருக்கு. மனிதனே சொல்லலாம் நினைச்ச சொல்லலே அப்படின்னு விடுறான். அப்ப அந்த வாக்கை ஹிருதயத்திலேயே அடக்கினுட்டான். ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறான், வேண்டாம் நிறுத்தினுடுறான். அப்போ உள்ளத்திலேயே கிளம்புற வாக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் வாயில வரதே தவிர உள்ளத்துல கிளம்பாம வாயில வந்துடாது. இதை சொல்லலாம் இதை சொல்லக்கூடாது என்று இதை அடக்கி வச்சுக்கிறது ஒண்ணு இருக்கு. உள்ளத்துல கிளம்புறது ஹிருதயத்திலேருந்து வாக்கு கிளம்புறது, நாபிஸ்தானத்திலேருந்து கிளம்புறது, ஹிருதயத்திலேருந்து கிளம்புறது, தொண்டையிலேந்து கிளம்புறது, வாயிலேந்து கிளம்புறது, நாலு ஸ்தானங்கள்ல வாக்கு கிளம்புறதுன்னு சொல்லுகிறது. பசுபட்சிகளுக்கு கூட வாக்கு இருக்கு. ஏ என்று சொன்னால் ஒரு நாய் வருது, கல்லை எடுக்கிறோம், அது அப்படி பாக்குறது ஓடுறது, அடிப்பாள் அப்படின்னு அது தெரியறது, அடிப்பாள்ங்கிற எண்ணம் அதுக்கு வர்றது. அடிப்பாள்ங்கிறது எந்த பாஷையில அதுக்கு வந்தது? தமிழ்நாட்டு நாய்க்கெல்லாம் தமிழ்ல வந்தது, ஹிந்தி நாட்டு நாய்க்கெல்லாம் ஹிந்தியில வந்ததுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு பாஷை இருக்கு, அந்த பாஷை அது பேச வரல. பேச வராததுனாலே நெஞ்சில மட்டும் அதுக்கு இருக்கு, தெரிஞ்சுக்கிற கா கா காக்கா வருது, கூப்பிடான்னு தெரியறது அதுக்கு. அதுக்கு ஒரு பாஷை இருக்க, அதுக்கு பேச சக்தி இல்ல. இத நிரூபிக்கிறது தான் ஊமை. ஊமைக்கு எல்லாம் தெரியறது, ஆனா பேச சக்தி இல்ல, ஜாடைகள் காட்டுறது. தெரியறதுங்கிறது எந்த பாஷையால அதுக்கு தெரியறது? அதுக்கு ஒரு பாஷை இருக்கு, கிருதயத்தை தோணுகிறது. இப்படி நாலு விதமான பாஷைகள்ல வைகரிங்கிற பாஷை தான் வெளியில வந்திருக்கு. ஞானிகள் தங்களுடைய தவ வலிமையினால கடவுளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாஷைய தானே தன்னுடைய தவ வலிமையினாலே அதை கண்டுபிடிக்கிறார்கள் என்று வேதத்தினுடைய பெருமை தான் இதுவரையிலே சொல்லிட்டு வந்தேன். வேதம் அவ்வளவு உயர்ந்ததுங்கிறதுக்காக அதனுடைய பெருமையை சொல்லிட்டு வந்தேன். அது கடவுளுடைய திருவுள்ளம், அறிவு வடிவமாக இருக்கு என்கின்றதான இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்தேன்.